வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம தமிழகத்துல திரு மு க ஸ்டாலினோட ஆட்சி ஒரு வருஷம் முடிவடைஞ்சிருக்கு. அதை ஒட்டி விமர்சனங்கள், மெரிட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், டிமெரிட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அதை பத்தி நிறைய அலசல்கள், விளம்பரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற கேள்வி வந்து, ஸ்டாலின் ஆஸ் அ பொலிட்டீஷியனா, அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் ரோல் வந்து ஒரு ஸ்டேட்ல போர்ட்போலியோவை ஹேண்டில் பண்றது வந்து ஒரு லேசப்பட்ட காரியம் இல்லை. அவங்கன்னா சென்டரை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்னல் பாலிடிக்ஸை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் மக்களை மேனேஜ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஆஸ் அ பொலிட்டீஷியனா ஸ்டாலின் வந்து எங்கெங்க ஷைன் பண்ணியிருக்காருன்னு நீங்க பாக்குறீங்க? அச்சே பொலிட்டீஷியன் ஸ்டாலின் வந்து அணிய இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. பாஜக அரசோட ஒரு சின்ன சின்ன உரசுகள் இருந்தாலும் அது பெரிய மோதல் போக்காட்டு எஸ்கலேட் ஆகாம பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சோ பிஜேபியோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹைகமாண்ட்ல காங்கிரஸோட எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. மற்ற கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணுங்கிறதும் புரிஞ்சுக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சிய அதிமுக கூட்டணியில இருந்து வெட்டி விட்டு அவங்கள தனியா நிக்க வச்சது துரைமுருகன் மூலமானதான் நினைக்கிறேன். பெரும்பாலும் துரைமுருகன் அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அதுவும் ஸ்டாலினுக்கு ஒரு சாதனை தான். இது 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சியே பாமக தனிச்சு போறேன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அவரு எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவரு கேர்ஃபுல்லா எதிரணியை வந்து சிதறடிக்கிறதுல ரொம்ப திறமையா இருக்கிறாரு. அதோட காலகட்டம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்திய காலகட்டம் இருக்குது. பாஜக தங்களை 25 எம்பி சீட்டுக்கு கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிளைம் பண்றாங்க. காரணம், எடப்பாடி பழனிசாமி மேல அவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வந்திருக்குது. ஊரக நகர்ப்புற உள்ளாட்சியில அவரே கூட்டணி பேசுறேன்னு சொல்லிட்டு கூட்டணி சீட்டு தகராறுல முடிஞ்சா போதும்னு கூட்டணி எல்லாம் விரும்புற மாதிரி ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு சீட்டு தகராறுல கூட்டணி முடிஞ்சா முடியட்டுன்னு அவரு சேலத்துக்கு போயிட்டாரு. சோ இன்னைக்குள்ள சூழ்நிலையில அந்த 40% கெமிஸ்ட்ரி வந்த என்டிஏல பாமக அவங்களாட்டே வெளியே போயிட்டாங்க. திமுக கூட அவங்க நெருக்கத்தை காட்டுறாங்க. ஸ்டாலின் வந்து அவங்கள பல பிரச்சனைகளை மையமா வச்சு அவங்க தனிச்சு போட்டிட்டா அதிமுகவோட இருக்கிறத விட தனிச்சு போட்டியிட லாபம்னு ஒரு அரசியலை பண்றாங்க. அவங்களும் அதை நோக்கி திமுகவையும் அதிமுக விமர்சனம் பண்ணி வேகமா போயிட்டு இருக்காங்க. அரசு ரீதியா திமுக கிட்ட நெருக்கத்தையும் சட்டசபைக்குள்ள எம்எல்ஏக்கள் காட்டுறாங்க. பாஜகவை பொறுத்தவரை அவங்க அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டாலும் தாங்கள் பெரிய சக்தின்னு அதிமுக கிட்ட கிளைம் பண்றாங்க. சோ இந்த சூழல் வந்து என்டிஏக்குள்ள 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், 4 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க. அதிமுகவுக்குள்ள இபிஎஸ் ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான். இபிஎஸ் அகடா நிக்கிறாரு, அவர் தலைமைக்கு 40% ஓட்டு கிடைச்சிருக்குங்கிற நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது, அதுவும் உண்மைதான். ஆனா பாஜகவும் நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அன்புமணி தான் சீஃப் மினிஸ்டர்னு டாக்டர் ராம்தாஸ் சொல்றாரு. அதை மையமா வச்சு ரெண்டு கட்சிகளையும் அவரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். ஆனா திமுக அணியில எல்லாருமே திமுகவுக்கு சப்பார்டினேட்டா, யாரும் வந்து தாங்க மேஜர் ஃபோர்ஸ் பெரிய பவர் தனிச்சு நிற்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு கிளைம் பண்ணாம சோனியா காந்தி அம்மையார் முதற்கொண்டு ராகுல் காந்தி முதற்கொண்டு ஸ்டாலினுக்கு ஸ்டாண்ட என்டார்ஸ் பண்ணி கொடுக்கறத கொடுங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. திருமாவளவன் போன்றவர்களும் கொஞ்சம் அப்பப்ப நாய்ஸ் கொடுத்தாலும் கூட அவங்களால வந்து தனிச்சு நிற்க முடியாது. கேட்லிஸ்ட் போல்ஸ் தான் நாம, தலித்துகளுக்கு கேட்லிஸ்ட் போல்ஸ் தான் நாமன்னு திருமாவளவனும், கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு கேட்லிஸ்ட் போல்ஸ் தான் நாமன்னு காங்கிரஸும் கருதி ஸ்டாலினுக்கு வந்து அமனபிளா போறாங்க. ஆனா அங்க எதிரணியில இரட்டை தலைமை அதிமுகவுக்கு அமனபிளா பாமக இல்லாம வெளியேறிட்டாங்க. பாஜகவும் இப்போ அசான்டேட் கூட்டணி இல்லை, ஆனா இந்தியில இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் 4 மாநில வெற்றிக்கு முருகனையும் அண்ணாமலையும் வாழ்த்தினாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு நாளைக்கு சீட் ஷேரிங் எப்படி இருக்கும், எந்த வகையில எப்படி இருக்கும், எந்த வகையில அது முடிவுக்கு வருங்கிறதுல ஒரு ஒரு பரஸ்பர ஒரு சந்தேகம் ரெண்டு தரப்புக்கிட்டேயுமே உருவாயிருக்குது. அதான் அலர்ட்டா இருக்க விரும்புறாங்க. ஜெயலலிதாட்ட ஏமாந்த மாதிரி எடப்பாடி கிட்டேமா ஏமாந்துடணும்னு ஏமாந்துடக்கூடாதுன்னு பாஜக அலர்ட்டா இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டாங்க ஜெயலலிதாட்ட அந்த ஏமாற்றத்தை, அதே மாதிரி இவர்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுன்னு அலர்ட்டா இருக்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலை 40% வாக்கெடுத்த ஒரு பெரிய அணி மூணா நிற்கிறது வந்து ஸ்டாலினுக்கு வந்து அரசியல் ரீதியா வந்து ஒரு லாபகரமான இதா இருக்குது. இதைத்தான் நான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்.
தமிழ்நாடு அரசியல் வந்து கொள்கையை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. கொள்கைன்னு சொன்னா திராவிடத்துக்கு ஏன் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 57 15% தானே கிடைச்சது, வட மாவட்டங்கள்லயும் தஞ்சாவூர்லயும் தானே ஓட்டு கிடைச்சது, தென் மாவட்டத்திலயும் மேற்கு மாவட்டத்திலயும் ஓட்டு கிடையாத. அப்போ மாற்று சக்தியாதான் அண்ணா வந்தாரு. அப்ப அந்த அரசியல்ங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். காமராஜ் காங்கிரஸ் பிடிச்சுக்கிட்டு 40 தலைவராகி 10 அந்த கட்சியை கைக்குள்ள வச்சு காங்கிரஸ் கிட்ட ஓவர் போலிட்டிக்ஸ் பண்ணி நெஹ்ருக்கு ஹெல்ப்ஃபுல்லா பட்டேலுக்கு எதிராக இருந்து கட்சியை அவர் கைப்பற்றிட்டாரு. அவரு ஒரு பெரிய லீடர், அவருக்கு எதிராக மற்ற தலைவர்கள்ங்கிறதுதான் தமிழ்நாடு அரசியல். அவரு கடைசியா அவர் சந்திக்க எலெக்ஷன் வர காமராஜ் வர்சஸ் ஆண்டி காமராஜ் தான். 67 ஆண்டி காமராஜ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரோ காமராஜோட ஆண்டி காமராஜ் அதிகமாயிட்டு 71 இந்திரா காந்தியும் ஆண்டி காமராஜா போகும்போது இந்திரா காந்தி ஆண்டி காமராஜ் அந்த நெடுஞ்செழி அந்த எஸ் வி சேகருக்கு எதிராக திராவிட இயக்க மூத்த தலைவர் நடமாடும் பல்கலைக்கழகம் தம்பி வா தலைமை வா ஏற்கவா நெடுஞ்செழியனோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தாரு, 3 ஓட்டு எடுத்தாரு அவரு. இவரு எம் ஜி ராமச்சந்திரன் இவங்க மூணு பேருமே அந்த புள்ளியில கருணாநிதி சீஃப் மினிஸ்டரா இருந்தார். சோ அவரு காமராஜ் ஆண்டி காமராஜ்ங்கிற அரசியல் தான் 52, 57, 62, 67, 71 வரை 5 எலெக்ஷன்லயுமே போச்சு. ஐடியாலஜி பலரும் சொல்லலாம், பட் இதை நான் வந்து யாருகிட்டையும் வாதிக்க தயாரா இருக்கிறேன். யாரும் வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க, இது உண்மை. அந்த உண்மையை வந்து சுபவீரமணி என்கிட்ட நிற்க முடியாது, ஐயா வீரமணி நிற்க முடியாது, யாரும் அந்த திராவிட இயக்கத்துல உள்ள யார் வேணாலும் என்கிட்ட வாதத்துக்கு வரலாம். நான் யாரு யாரோட வாதத்தையும் எந்த சபையிலையும் நான் ஏத்துக்கிட்ட தயாரா இருக்கிறேன். காமராஜ் வர்சஸ் ஆண்டி காமராஜ் தான் தமிழ்நாடோட ஆரம்ப கட்ட பொலிட்டிக்ஸ். எல்லா தலைவர்களும் காமராஜுக்கு ஆதரவாக இருந்தாங்க, எதிராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்குள்ள அரசியல் வந்து ஸ்டாலின் அணி வர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் பிளஸ் வர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலின் ஒரு அணியா நிற்கிறாரு, அந்த அணிக்கும் மற்றவங்களுக்குள்ள போட்டிங்கிற அளவுக்கு இன்னைக்கு களம் இருக்குது. ஏன்னா பாஜக அவங்க ஒரு தனித்தன்மையோட இருக்கிறாங்க, எடப்பாடி இருக்கிறாரு, அவங்க அதிமுக ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிறாங்க, ராமதாஸ் நிற்கிறாரு, தினகரன் அவரு ஒரு பார்வையில் நிற்கிறாரு, கமல்ஹாசன் இன்னைக்கு அந்த விக்ரம் படத்தோட அவரும் வந்து மத்திய அரசு எதிர்ப்புன்னு ஒரு புள்ளியில அவரும் வந்து களத்துக்குள்ள, சினிமா வேற அரசியல் வேறன்னா கூட அவரோட அரசியல் பார்வைக்குள்ள அவரு வந்து நிற்கிறாரு. சோ இந்த இடத்துல ஸ்டாலினுக்கு கூட இருக்கவங்க யாருமே வந்து உருவம் உள்ளவங்களாட்டு தங்களை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தவங்களாட்டு ஹீரோ இமேஜ் உள்ளவங்களாட்டு கூட்டவங்களாட்டு யாருமே இல்லை. கேட்லிஸ்ட் போல்ஸுங்க அடிப்படையில தான் இவரு திருமாவளவன் இருக்கிறாரு, காலேஜ் பேட் திருமாவளவன் தனிச்சு நின்னாருன்னா 1% ஓட்டுகளை தான் இதுவரை வாங்கியிருக்கிறாரு கடைசியா. அப்போ ஸ்டாலின் இந்த இடத்துல வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாரு. இந்த பொசிஷனை வச்சுக்கிட்டு பாஜக காங்கிரஸ் டெல்லி பாஜக காங்கிரஸ் மூன்றாவது கட்சிகள் எல்லாம் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவராட்டு அகில இந்திய அளவிலையும் தன்னை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சென்னையில துப்புல காண்டுவலால பேசும்போது காங்கிரஸ் எதிர்ப்பு தான் தங்களுக்கு மெயின்னு சொல்றாப்ல. சோ அவங்களோட பொலிட்டிக்ஸ் காங்கிரஸ் முக் பாரத் தான். காங்கிரஸ் முக் பாரத்ல ஸ்டாலின் வந்து கடைசி நேரத்துல 4 தான் காங்கிரஸுக்கு, 3 தான் காங்கிரஸ் இன்னைக்கு கொடுத்து காங்கிரஸ் கலந்து போயிட்டுன்னா அதுவே தங்களுக்கு பெரிய கெயின்னு பாஜக நினைக்கிறாங்க. சோ இந்த பொலிட்டிக்கல் பொசிஷன்ல ஸ்டாலின் வந்து நல்ல விதமா தான் இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறாரு. அவருக்கு எதிராக ஒரு அணி 1-1 67 அமைஞ்ச மாதிரி அமைஞ்சாதான் அவரை வீழ்த்த முடியுங்கிற பொசிஷன்ல அவரு இருக்கிறாரு. அவரும் ஒரு அணியா இருக்கிறதுனால இந்த அணியே ஒரு பலமான அணியா இருக்கிறது, கூடுதல் பலம் மட்டும் அவருக்கு இருக்குது. இந்த அணியோட ஸ்ட்ரென்த்தை தாண்டி 1-1 ஒரு பெரிய பலமான அணி உருவாகணும். எடப்பாடி பன்னீர் ராமதாஸ் பாஜக கமலஹாசன் தினகரன் இப்படி புதிய தமிழகம் இப்படி எல்லா தரப்புகளும் ஒன்றிணைஞ்சு அர்த்தமெட்டிக்ல வந்து அது கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆனாதான் ஸ்டாலினை வீழ்த்த முடியுங்கிற பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தலையா நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒன்றிணைஞ்சு போக முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டும் அவங்க செயல்படுறதுனால அதுல பெரிய இடர்பாடுகளும் இருந்துட்டு இருக்கிறது. இந்த அரசியல் சூழ்நிலை ஸ்டாலினுக்கு சாதகமான சூழ்நிலையா தான் இருக்குது. நான் இதை பலமுறை சொல்லிட்டேன், 2019 தேர்தல் முடிவிலே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறத சொல்லிட்டேன். சோ அரசியல் சூழ்நிலை ஸ்டாலினுக்கு இது ஆதரவா தான் இருக்கு. எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து செதறி கிடக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும். எதிர்ப்பு ஓட்டுகள் செதறி கிடைக்குது, அதை ஒன்றிணைக்கிறதுங்கிறது மிக சிரமமான விஷயமா இருக்கு. சரி சார், இப்ப நீங்க ஸ்டேட்ல இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு சொல்றீங்க, சென்ட்ரல்ல இப்ப பிஜேபி கிட்ட வந்து நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்க பிஜேபி எப்படி அணுகுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள்? பிஜேபி பொறுத்தவரை ஸ்டாலின் அவங்க எதிர்பார்க்கறது வந்து காங்கிரஸ் கலத்தி விடணும், அதுதான் அந்த இடத்துல ஸ்டாலின் வந்து இதுவரை கலத்தி விடுவோங்கிறதுக்குள்ள ரேகையை காட்டல. காங்கிரஸுக்கு வந்து முக்கியத்துவத்தை குறைச்சி பண்ணாலும் கூட
காங்கிரஸ் தேவைங்கிற லெவல்ல தான் அவரு இதுவரை தன்னோட அரசியல் நகர்வுகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. குறிப்பா நான்கு மாநில தேர்தல் பாஜக வெற்றிக்கு பிறகு இந்தியா ஃபுல்லாவே பாஜக எதிர்ப்பு தலைவர்களோட குரல் வந்து டவுன் ஆயிட்டு, மோடி எதிர்ப்பு தலைவர்களோட குரல் வந்து டவுன் ஆயிட்டு. அது மம்தா பானர்ஜினாலும் சரி, சரத்பவார்னாலும் சரி, சந்திரசேகர் ராவ்னாலும் சரி, ஸ்டாலின்னாலும் சரி, இந்த நாலு பேர் தான் கொஞ்சம் அதிக சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த நாலு பேர்ல வந்து சந்திரசேகர் ராவ் வந்து ஒரு நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் நெரேட்டிவ் இல்லாம தனிநபரை எதிர்க்கிறது வந்து லாபத்தை கொடுக்காதுன்னு அவரு மும்மனை போட்டி நடக்கக்கூடிய தெலுங்கானாவில இருந்து அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மேலும் வந்து அவரு தனியா சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்க்கிறாரு. மோடி அதுக்கு கட்டையை போட்டக்கூடாது, சைமல்டேனியஸா வச்சிடலாம், அப்போ அது பாஜகவுக்கும் லாபத்தை கொடுக்கும், காங்கிரஸுக்கும் லாபத்தை கொடுக்கும், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு நஷ்டத்தை கொடுக்கும். நீங்க எனக்கு எதிராட்டு சில பொலிட்டிக்ஸ் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கொடுத்தா எனக்கு என்ன, நான் சைமல்டேனிய எலெக்ஷனுக்கு தான் போவேன், உங்களுக்கு வந்து அதை டீலிங் பண்ணி தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா 6 மாசம் தள்ளியும் போடலாம், முன்னாடியும் வைக்கலாங்கும் போது பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் கொண்டு போனா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற மெசேஜை வந்து மோடி லாயலிஸ்ட் வந்து வெளிப்படுத்தும் போது வந்து சந்திரசேகர் ராவ் வந்து மோடி எதிர்ப்பை வந்து டைல்யூட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. மம்தா பானர்ஜியும் உள்கட்சி பிரச்சனை பல இதுகள்ல வந்து காங்கிரஸ் கூட அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், கம்யூனிஸ்ட் கூட உள்ள பிரச்சனைகள்ல வந்து மோடி எதிர்ப்பை வந்து ஆளுங்கட்சியா வந்து சில விஷயங்கள் கடுமையா பண்ணாலும் கூட மோடி எதிர்ப்பை வந்து கடுமையா கொண்டு போக முடியாத நிலைமையில இருக்காங்க. பாஜகவும் அவங்களுக்கு எதிராக கவர்னர், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கடுமையான போராட்டம், சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற அந்த பிரச்சாரம், இப்படின்னு பல விஷயங்களை பண்ணிட்டு தான் அந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இங்க மகாராஷ்டிராவில பொறுத்தவரை என்சிபி சில உள்ளாட்சி ஜில்லா பரிசத்துகள்ல வந்து பாஜக கூட சேர்ந்து காங்கிரஸ் வெற்றியை வந்து தடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு வந்து என்சிபியும் பாஜகவும் சேர்ந்தா அவங்களே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழலும் மகாராஷ்டிராவில் இருக்கு. எப்ப மறுநாள் அவங்க சேரலாங்கிற ஒரு தோற்றம் அங்க இருக்குது. இந்த சூழ்நிலையில யாரு கூட போய் ஸ்டாலின் மோடி எதிர்ப்பாரு? அப்போ ஸ்டாலின் மோடி எதிர்ப்புல வந்து பழைய வேகம் இல்லை. 4 மாநில தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்தியா ஃபுல்லாவே தலைவர்கள்ட்ட ஸ்டாலின் எதிர்ப்புல வேகம் இல்லை, மன்னிக்கவும் மோடி எதிர்ப்புல வேகம் இல்லை, ஸ்டாலின்ட்டும் அந்த மோடி எதிர்ப்புல வேகம் இல்லை. பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒத்த ஓட்டுகள் வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் ஏமாளிகள், இளிச்சவாயர்கள், அவங்க நம்மளை ஏமாந்துக்கிட்டு நம்ம கிட்ட எல்லாமே தந்துருவாங்கன்னு இந்த சசிகலா அம்மையார் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தங்கள்கிட்ட தந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதை விட கேவலமா பிரசாந்த் கிஷோர் பிஹேவ் பண்ணி ஒரு காமெடிய நாட்டு ஆயினுக்கு கூடிய அளவுக்கு தான் மோடி எதிர்ப்பு அரசியல் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில இருக்குது. 4 மாநில தேர்தல் வெற்றி மோடி எதிர்ப்புங்கிறத மழுங்கடிச்சிட்டு மீண்டும் மோடி வருவாருங்கிற நம்பிக்கைய அந்த எதிர்கட்சிகளுக்கே கொடுத்துட்டு தங்கள் மாநிலங்கள்ல தங்க இடத்துல தங்களை காப்பாத்திக்கிட்டா போதுங்கிற லெவல்லதான் ஸ்டாலின், சந்திரசேகர் ராவ், சரத்பவார், மம்தா பானர்ஜி எல்லாருமே மூவ் பண்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இந்தியாவுக்குள்ள வராரு. அவர் கூட மோடி எதிர்ப்புங்கிறத சொல்லி அந்த அரசியல் அவர் பண்ணாலும் கூட அவரோட ஆக்சுவல் ஏம் வந்து 2024 இல்ல 2029 தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏம். அப்போ 24ல காங்கிரஸ் பலகீனப்படுத்துறதுக்கு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலே நிற்கிறார். இந்த சூழ்நிலையில யாரை நம்பி இந்திய அரசியல்ல மோடிய ஸ்டாலின் எதிர்ப்பாரு? தன் மாநிலத்துல தான் ஜெயிக்கணும். ஜெயலலிதா 2014 ஜெயித்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெறலனாலும் கூட 30 சீட்டு கண்டஸ்ட் பண்ணி அதுல பெரிய அளவுல கருணாநிதி பெறாத ஒரு வெற்றியை பெறணுங்கிற அளவுல தான் தன் மாநிலத்துக்குள்ள தன்னை பலப்படுத்திக்கிட்டுதான் ஸ்டாலின் முயற்சி பண்ண முடியுமே தவிர மோடியை அன்சீட் பண்றதுக்கோ பாஜகவை வீழ்த்திக்கிட்டு ஒரு மதசார்பற்ற ஒரு அரசை டெல்லியில கொண்டு வர்றதுக்கோ ஸ்டாலின் எந்த முன்முயற்சியும் எடுத்துட்டு போக முடியாது. காரணம் பஞ்சாப் காங்கிரஸ் தோல்வியும் அந்த பின்னடைவை வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துட்டுங்கிறது தான் உண்மை. ஆம் ஆத்மி பஞ்சாப்ல வெற்றி பெற்றிருக்கு. அவங்க மற்ற எதிர்கட்சிகளோட இணைந்து அரசியல் பண்ணக்கு தயாரில்லை. மக்களோட கூட்டு நாங்க தனிச்சுதான் அனுப்பி போகக்கூடியவங்க, நாம் தமிழர் சீமானுங்க நினைக்கிற மாதிரி போட்ட ஒரு தன்மையில தான் அந்த கட்சி இந்தியாவில போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க போற தன்மையில நாம் தமிழர் போறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைப்பு அந்த பேச்சையை வந்து பஞ்சாப்ல உள்ள ஆம் ஆத்மி கட்சியும் வந்து காலி பண்ணி வச்சிருக்குது. இந்த சூழ்நிலை இந்தியாவில் உள்ள அரசியல் சூழ்நிலை ஸ்டாலின் உணர்றாரு. அவரும் வந்து மோடி எதிர்ப்புல வந்து பழைய வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டாருங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரி சார், இப்ப நீங்க ஸ்டாலினோட பொலிட்டிக்கல் ரீதியா அவர் எங்கெங்க ஷைன் பண்ணிருக்காங்கிறத பத்தி பேசிட்டோம். ஆனா இந்த இந்த விமர்சனங்களுக்கு இடையில ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து அதிகமா ஊடகங்கள்ல பேசப்படல. ஒண்ணு வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ், அதாவது குடும்ப அரசியல்.
ஸ்டாலின் வந்து இப்போ இவர் உதயநிதியை வந்து ரொம்ப சீக்கிரமாவே முன்னிறுத்துறாரு, அடுத்த அமைச்சர் பதவி கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை மிக சில விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. பொதுவா ஊடகங்கள் அது பெருசா வரல. அந்த அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, இது சரிதானா? அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபை தேர்தல நிப்பாரா மாட்டாராங்க போது கடைசி நேரத்துல பாமக வேட்பாளரை இருக்கக்கூடிய தொகுதியில நின்று மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அரசியல்ங்கிறது ஸ்டாலின் தனக்கு நன்மையா தீமையா எந்த வகையில அது லாபம் எப்ப அதை செய்யலாம் எந்த டைம்னு ஸ்டாலின் முடிவு பண்ணக்கூடிய டைம்லதான் உதயநிதிக்கு அரசியல் வந்து பிரகாசிக்க முடியும். ஆன்பிஸ்போன் உதயநிதியால பிரகாசிக்க முடியாது. ஸ்டாலின் ஒரு டைமை பிக்ஸ் பண்ணும்போது இந்த டைமை பிக்ஸ் பண்ணும்போது தனக்கு இதனால இமேஜ் ஸ்பாயில் வராது, சூழ்நிலை வந்து சரியான சந்தர்ப்பமா இருக்கும்னு ஸ்டாலின் நினைக்கிற டைம்லதான் வந்து உதயநிதி வந்து அமைச்சராக முடியும். இவரு பாமக கேண்டிடேட் சிட்டியில இருக்கும் போது வெற்றி வாய்ப்பு மிக எளிதில் ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியில உதயநிதி நின்னாரு. அந்த தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினராட்டு செயல்பாடு நல்லா இருக்கிறதா தான் மக்கள் சொல்றாங்க, அரசியல் லெஜிஸ்லேச்சர். ஆனா அவர் வந்து அடுத்த எலிவேஷன் அமைச்சர் பதவிங்கிறது வந்து அவர் கொடுக்கும் போது ஸ்டாலினுக்கு அது என்ன லாபத்தை கொடுக்கும், ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியா நஷ்டத்தை கொடுக்குமா அல்லது லாபத்தை கொடுக்குமா, அந்த நேரம் காலம் சரியானதான்னு ஸ்டாலின் முடிவு பண்ணி தன்னோட பிளஸ் மைனஸ பார்த்துதான் உதயநிதி ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுவாரே தவிர, உதயநிதி ஸ்டாலின் கனாட் டூ அன் அண்டூ திங்ஸ், ஸ்டாலின் அலோன் கேன் டூ அன் அண்டூ திங்ஸ். ஸ்டாலினுக்கு வெற்றி தான் உதயநிதிக்கு பிளஸ், அந்த வெற்றி பெற்றக்கூடிய ஸ்டாலின் தனக்கு அது மைனஸ் ஆகி தன்னை புல்டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு அச்சப்பட்டாருன்னா அந்த காலத்தை தள்ளிட்டு தான் போவாரு. அவர் எப்போ கம்ஃபர்டபுளா அவர் ஃபீல் பண்றாரோ அப்பந்தான் உதயநிதி அவர் என்டர்டெயின் பண்ணுவாரு. அந்த அவர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடிய டைம் வந்து அவர் தான் முடிவு பண்ண முடியும். என்னோட பொறுத்தளவுல வெற்றி வளையத்துல நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நாம உதயநிதி ஸ்டாலினுக்கு லிப்ட கொடுக்கலாம், நம்ம வெற்றியோட அவருக்கு ஒரு லிப்ட கொடுக்கலாம்னு ஸ்டாலின் கருதுறதுக்கு மாதிரி நான் கருத வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். அதே வேளையில உதயநிதி ஸ்டாலின் லிப்டே வந்து எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்றதுக்கும் அரசுக்கு எதிரான விமர்சனத்துக்கும் அது வழிவகுக்கும்னா அது வந்து தனக்கு நஷ்டம்னு அதற்கான அந்த நஷ்டம் வராத அடிப்படையில அதற்கான நேரங்காலத்தை பார்த்து ஸ்டாலின் நகர்வாரன் தான் நான் கருதுறேன். அதனாலதான் அந்த மீடியா கைப்புக்கு அன்னைக்கு வராரு இன்னைக்கு வராருங்கிறதுக்கெல்லாம் நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஸ்டாலின் என்னைக்கு நீ முடிவு பண்றாரோ அன்னைக்குங்கிற இதுல நான் இருக்கிறேன். ஸ்டாலினுக்கு முடிவு தன்னுடைய லாப நஷ்ட கணக்குகள் தன் இமேஜ் பாதிக்க கூடாதுங்கிற அடிப்படையில தான் இருக்குங்கிறதும் என்னோட கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சார், இன்னொரு விமர்சனம் அதிகமா பேசப்படாதது, அது என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உதயநிதி மற்றும் கனிமொழி அவர்களுக்கான ஒரு பணிப்போர், அது வந்து அதிகமா பேசப்படல. அது வந்து கட்சியில உள்ளபடியே இருக்கு, இவங்களுக்கு ஒரு ஆதரவாளர்கள் உதயநிதி வந்து முன்னிறுத்தப்படுகிறார், கனிமொழி வந்து அவ்வளவா முன்னிறுத்தப்படல, இந்த மகளிர் அணி இளைஞர் அணி அந்த விவகாரங்கள். சோ உண்மையிலேயே சொல்ல போனா ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ள கருணாநிதி குடும்பத்துக்குள்ள கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு பவர் பாலிடிக்ஸ் உள்ள இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எண்டியூரன்ஸ் ஈஸியா வெர்ச்சியூ இன் பொலிடிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எண்டியூரன்ஸ் ஈஸியா வெர்ச்சியூங்கிற அடிப்படையில கனிமொழி தன்னோட அரசியல் நபர்களை செய்துட்டு இருக்காப்புல. அவசரப்பட்டு கருணாநிதி எதிர்த்து நான் வந்து தலைவர் பதவிக்கு போட்டிடுவேன்னு சொன்ன அழகிரி வந்து அடிபட்டு போனாரு. மிகப்பெரிய ஆர்கனைசர், 10/9/2009 வெற்றி பெற்று கொடுத்தாரு. திமுக அணி வந்து சேலத்துல 50,000 ஓட்டுல தோக்கும் போது சென்னை மதுரை மாநகராட்சியை வெற்றி பெற செய்து கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து பெரிய ஆர்கனைசரா இருக்கக்கூடிய அழகிரி அவர்கள் ஆக்சுவலா வந்து காமராஜ் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசரா இருந்து எமர்ஜ் ஆக வேண்டியது, ஆனா நெடுமாற அண்ணன் மாதிரி ரிசல்ட் அவுட் ஆகி போயிட்டாருன்னா அவரோட அரசியல் முடிவு என்டியூரன்ஸ் இல்லாம காமராஜ் என்டியூரன்ஸோட இருந்தாரு. எவ்வளவோ நெருக்கடிகள் வரும்போதும் கட்சியை விட்டு அவரை தோர்த்தணும்னு நினைக்கும் போதும் அவமானப்படுத்த போதும் நம்ம என்டியூரன்ஸ்ல இருந்தா கட்சியை கைப்பற்றிருக்கலாம்னு அவரு பொறுமையோட இருந்து கட்சியை கைப்பற்றினாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னா காமராஜ்ங்கிற அளவுக்கு கடைசி வர அந்த கட்சி அவரு கூட இருந்ததுன்னா அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி தான். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் தான் அழகிரி அவர்களும் அண்ணா நெடுமாற அண்ணா அவர்களும். அதுல அழகிரி அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு போட்டிங்கிறத தாண்டி கலைஞர் கருணாநிதிக்கு போட்டிங்கிற இடத்துல அவர் அடிபட்டு போனாரு. அவர் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியல. அது பிறகு அவர் திருவாரூர் தொகுதியில போட்டி போடலாம்னா அது வந்து கலைஞர் ஸ்டாலின்ங்கிற அடிப்படையில இருந்த சூழ்நிலையிலும் அங்க இவருக்கு ரிசப்ஷன் இல்லைனாலையும் அங்க திருவாரூர்ல போட்டி போடக்கூடிய எண்ணத்தையும் கைவிட்டுறாரு. அந்த இடைத்தேர்தலும் நடக்கலைங்கிறது வேற விஷயம். சோ தன்னோட அவசர இதுல பொறுமையின்றி வந்து அழகிரி வந்து அவுட் ஆஃப் த ரேஸ் ஆயிட்டாரு. கனிமொழி என்டியூரன்ஸோட இருக்கிறாங்க. என்டியூரன்ஸ் ஈஸிய வெர்ச்சுவின் பொலிட்டிக்ஸ்ங்கிறத தாராளமா சொல்லலாம். அவங்க எந்த தப்பும் பண்ணாம தன்னோட நகர்வுகளை செய்துட்டு இருக்காங்க. அரசியல் சூழ்நிலை எப்படி வருது, திமுகவில் சக்சஷன் எப்போ வருதுங்கிற காலம் சூழ்நிலை வச்சுதான் சக்சஷன்ல யாரு
மேல வருவாங்கிற சொல்ல முடியும். ஸ்டாலின் இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்காரு, நல்ல விதமா போயிட்டு இருக்கிறாரு. லெட் ஹிம் கோவல், அதுதான் நம்மளோட கருத்து. இப்ப சக்சஸனை பற்றி நம்ம இப்போ ரொம்ப ஒரு பிரியம்டிவா பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இதுதான் என் எண்ணம். நீங்க கேட்டதுனால என்னோட பதிலா வந்து சக்சஸன் எப்போ வருது, என்ன கால சூழ்நிலையில வருது, எப்படி வருதுங்கிறத வச்சுதான் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறத சொல்ல முடியும். ஸ்டாலினை பொறுத்தளவுல உதயநிதி எம்போர் பண்ண முயற்சி பண்ணுவாரு, அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இடம் இல்லை. ஆனா அப்படி எம்போர் பண்ணும்போது தனக்கு அரசியல் ரீதியா பாதிப்பு வராம பாத்துக்குவாரு. அதுவே வந்து திமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாட்டும் அலர்ட்டாட்டும் இருப்பாருன்னு தான் கருதுறேன். ஏன்னா அரசியல் சூழ்நிலையில பிரச்சனைகள் எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும், யாரால வரும்லாம் என்னைக்குமே சொல்ல முடியாது. அந்த வகையில ஸ்டாலின் வந்து கடந்த காலத்துல கருணாநிதி எம்ஜிஆர் அனுபவத்துல இருந்து ஒவ்வொரு அனுபவத்துல இருந்து பாடம் படிச்சுட்டு ரொம்ப நிதானமாகட்டும் ஹீவில் சர்ட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நிதானம் மட்டும் அவரும் தன்னோட காய்களை நகர்த்திட்டு இருப்பாரு. சோ கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து எப்போ வர்றாங்க, அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போறாங்களா, எப்படி அவங்க ஃபைட் வருமா, எல்லாம் வந்து காலம் நேரம் சூழ்நிலை வச்சுதான் சொல்ல முடியும். இப்ப எதுவுமே வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப விம்சன் ஃபேன்சிக்கு எதிராக தக்கன அதை கணிக்க முடியாது. சூழல் எப்படி உருவாகுது, காலம் எப்படி நிர்ணயிக்குதுங்கிற பார்த்துதான் நாம சொல்ல முடியும். சரி சார், கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.